எல்லோருக்கும் வணக்கம் இன்றைய கதையின் தலைப்பு வாத்து கதைக்கு போகிறதுக்கு முன்னே முத தடவை வீடியோ பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பெல் பட்டன் அமுத்திருங்க வாங்க கதைக்குள்ள போகலாம் ஒரு காட்டில் வாத்து குடும்பம் ஒன்று வாழ்ந்து வந்தது அதில் அம்மா வாத்து முட்டையிட்டு அடை காத்து குஞ்சு பொரித்தது பிறந்த குஞ்சுகள் அனைத்தும் அடர்ந்த பல வண்ணங்கள் கொண்ட முடியுடன் அழகாகவும் துருத்துருப்பாகவும் இருந்தன ஆனால் அதில் ஒரு குஞ்சு மட்டும் மெலிந்து அழகும் அடர்த்தியும் இல்லாத முடியுடன் அசிங்கமாக இருந்தது அதன் குரலும் மற்ற குஞ்சுகள் போல் இல்லாமல் வித்தியாசமாக ஒலித்தது உடன் பிறந்த குஞ்சுகளுக்கு இந்த அசிங்கமான குஞ்சை கண்டாலே பிடிக்கவில்லை ஒரு கட்டத்தில் அதன் தாய் வாத்தையே கூட அதை வெறுத்து அதை மட்டும் ஒதுக்கிவிட்டு மற்ற குஞ்சுகளுடன் நீந்தியது அசிங்கமான வாத்துக்குஞ்சு மிகவும் வேதனை அடைந்தது நான் மட்டும் ஏன் இப்படி அவலட்சணமா பிறந்தேன் முட்டையிலேயே உடஞ்சி இறந்து போயிருக்கலாமே என்று வேதனையுடன் பல நாட்கள் அழுது கதறியது நாட்கள் ஓடின மற்ற வாத்துக்குஞ்சுகள் வளர வளர மேலும் அழகாயின இதுவோ உயரமாகவும் மேலும் நிறமற்றும் காணப்பட்டது தலையில் வேறு குச்சிகள் போல ஓரிரு கொண்டை முடிகள் வேறு வளர்ந்தது அதை இன்னும் அசிங்கமாக ஆக்கிற்று தினமும் வேதனையும் கண்ணீருமாக தனிமையிலேயே வாழ்ந்து வந்தது சில வேளைகளில் அன்பாய் அம்மாவையும் சகோதரர்களையும் நெருங்கும் ஆனால் சில நொடிகளிலேயே அவை இதை கொத்தி விரட்டிவிடும் மேலும் சில நாட்கள் சென்றது அசிங்கமாக இருந்த வாத்துக்குஞ்சின் நிறமற்ற முடிகள் பிரகாசிக்கும் பளிச்சென்ற வெண்மை நிறமானதாக மாற ஆரம்பித்தன தலையில் நீண்டிருந்த முடிகள் அழகான கொண்டையாக மாறிற்று இறக்கைகள் பலமடைந்து நீளமாகவும் மாறிவிட்டன இப்போது அந்த அசிங்கமான வாத்துக்குஞ்சு கண்கொள்ள அழகுடன் காட்சியளித்தது அம்மா வாத்துக்கும் கூட பிறந்த மற்ற வாத்துக்களுக்கும் ரொம்பவே ஆச்சரியமாக போனது அதன் அருகில் நெருங்கக்கூட கூச்சமடைந்து வெட்கப்பட்டன நடந்தது என்னவென்றால் ஒரு அன்னப்பறவை தவறுதலாக வாத்தின் கூட்டத்தில் முட்டையிட்டு சென்று விட்டது இது தெரியாமல் வாத்தும் தன்னுடைய முட்டை என்று எண்ணி அடை காத்து குஞ்சும் விட்டது அதுதான் அந்த அசிங்கமான வாத்துக்குஞ்சு ஒரு நாள் வந்தது அசிங்கமான வாத்துக்குஞ்சாய் தோற்றமளித்த அன்னப்பறவையின் சிறகில் ஒரு ஊந்துதல் தோன்றியது படபடவென்று சிறகை அடித்து மேலே எழும்பியது கேலி செய்தவர்கள் வெறுத்து விரட்டியவர்கள் எல்லாம் வாயிலும் வயிற்றிலும் அடித்து கொள்ள அன்னப்பறவை கம்பீரமாய் வானத்தை நோக்கி உயர உயர பறந்து ஒரு புள்ளியாய் மறைந்து போனது யார் கண்டார் உங்களை தூற்றுபவர்கள் யாவரும் வாத்து கூட்டங்களாக கூட இருக்கலாம் உங்களது அபாரமான திறமையான சிறகுகள் வளர்ந்து உங்கள் காலம் கனிந்து அன்னப்பறவையாய் மாறும் காலத்தை நீங்கள் மிக அருகில் விட்டீர்கள் என்று நம்புங்கள் ஒவ்வொரு செயலுக்கும் கண்டிப்பாக ஏதேனும் ஒரு காரணம் இருக்கும் தை பிறந்தால் வழி பிறக்கும் என்பார்கள் நம்பிக்கையோடு களத்தில் இறங்குங்கள் உங்களுக்கான நேரம் துவங்கிவிட்டது கடந்த கால கசப்பான நிகழ்வுகளை மறந்து உதறி தள்ளி புது மனிதனாக வளம் வாருங்கள் உங்களுக்கான நேரத்தை இறைவன் கண்டிப்பாக ஒதுக்கி கொடுப்பான் காலம் கண்டிப்பாக ஒரு நாள் பதில் சொல்லும்